பார்க்கலாம். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு எதிராக ஓபிஎஸ் தரப்பினர் தாக்கல் செய்த மனுக்கள் விசாரணை நிறைவடைந்த நிலையில் இன்று காலை தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். தங்கம் விலை ஒரே நாளில் 240 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 44,080 ரூபாயாக சரிந்தது. காக்னிசன் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக புகார். சிஎம்டிஏ அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. அரசு குடியிருப்பை 22ஆம் தேதிக்குள் காலி செய்ய வேண்டும். எம்பி பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் ராகுல் காந்திக்கு மக்களவை செயலகம் நோட்டீஸ். சென்னை பெரம்பூர் பகுதியில் அதிமுக நிர்வாகி வெட்டி கொலை. 5 பேர் கொண்ட கும்பலை கைது செய்து விசாரணை. சதவீத ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் மின்வாரிய ஊழியர்கள் இன்று பேரணி. தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து 1,000,000 பங்கேற்பர் என அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துவிட்டது. மக்களவையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம். பெரம்பலூர் அருகே நாட்டு துப்பாக்கியால் ஒருவர் சுட்டுக் கொலை. முறை தவறிய உறவை வெளியே கூறியதால் சுட்டுக் கொன்றவரை தேடும் போலீஸ். திருப்பதி கோயில் தேவஸ்தானத்திற்கு 3,29,00,000 ரூபாய் அபராதம் விதித்தது ரிசர்வ் வங்கி. காணிக்கையாக செலுத்தப்பட்ட வெளிநாட்டு பணம் தொடர்பான தகவலை அளிக்காததால் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் 100 கடந்தது தினசரி கொரோனா பாதிப்பு. கொரோனா சிகிச்சைக்கான ஒத்திகைகளை மேற்கொள்ள மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுரை. மருத்துவ சீட்டு வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக புகார். நடிகர் ஜெமினி கணேசனின் பேரனின் மனைவி மீது வழக்கு. ஆம்பூர் அருகே கிணற்றில் தவறி விழுந்த 2 கரடிகள் 8 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்ட தீயணைப்பு மற்றும் வனத்துறையினர். டெல்லியில் 12ஆம் வகுப்பு மாணவன் ஓட்டிச் சென்ற கார் மற்றொரு கார் மீது மோதி விபத்து. பல மீட்டர் தூரம் சறுக்கிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியானது. ராமநாதபுரம் மாவட்ட பாஜக கலைக்கப்பட்டு புதிய நிர்வாகிகள் நியமனம். 5,000 பேரை திரட்டி கமலாலயம் செல்ல உள்ளதாக முன்னாள் தலைவர் கதிரவன் அறிவிப்பு. தான் ரஜினி சாயலில் நடிப்பதாக நடிகர் சிவகார்த்திகேயன் பேச்சு. அடுத்த படம் குறித்த அறிவிப்பையும் வெளியிட்டார். IPL தொடரில் கொல்கத்தா அணியின் கேப்டனாக நிதிஷ் ராணா நியமனம். ஸ்ரேயஸ் ஐயருக்கு காயம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து அணி நிர்வாகம் அறிவிப்பு. அமெரிக்க பள்ளியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 மாணவர்கள் உட்பட 6 பேர் உயிரிழப்பு. 28 வயதான பெண்ணை சுட்டுக் கொன்ற பாதுகாப்பு படையினர்.
சவுதி அரேபியாவின் அசீத் நகரம் அருகே பேருந்தில் தீ விபத்து. இருபது பேர் பலியான நிலையில் 29 பயணிகள் காயங்களுடன் மீட்பு.